वेधो हरीश्वरस्तुत्यां विहर्त्रीं विन्द्यभूधरे हरप्राणेश्वरीं वन्दे हन्त्रीं विबुध विद्विषाम् अभ्यर्थनेन सरसीरुहसम्भवस्य त्यक्तोदिता भगवदक्षिपिधानलीलां विश्वेश्वरी विपदपागमने पुरस्तात् माता ममास्तु मधुकैटभयोर्निहन्त्री प्राङ्निर्जरेषु निहतैर्निजशक्तिलेशैः एकीभवद्भिरुदिताखिलोक अखिललोकगुप्त्यै

கிட்டத்தட்ட தேவி மகாத்மியில ஆறு அத்தியாயத்தை சுருக்கி இந்த ஒரு ஸ்லோகத்துல கொடுத்துட்டார் சும்ப நிசும்ப ஹந்த்ரின்னு அதுவும் அரை வரியில அப்படி கொடுத்துட்டார் என்னன்னா சும்பன் நிசும்பன் வர்றதுக்கு முன்னாடி அங்க வந்து அஹ் அம்பாளுக்கும் சும்பனுக்கும் நடுவுல வந்து தூதம் இங்க இருந்து ஒருத்தன் போக அங்கிருந்து ஒருத்தர் வர இப்படி வந்து ரெண்டு பேருக்கும் வந்து விவகாரம் வேற நடந்து அதாவது மெசஞ்சர் இங்க இருந்த அவா அனுப்ப அங்க இருந்தவா அனுப்ப மெசஞ்சர் நடந்து அதுக்கப்புறம் யுத்தம் யுத்தத்தினுடைய வர்ணனை அதுக்கு மேல அவ ரெண்டு பேரையும் கொல்றது ஆனா இங்க சும்ப நிசும்பஹந்தின்னு சும்மா ஒரு ஒரு அறவரியில ஆவஹது ஆவகது நிசும்பன் இவ ரெண்டு பேரையும் அழிச்ச அம்பாள் சுப்ரீதி ஆகதூ ஒரு சந்தோஷத்தை அஹ் கொடுக்கட்டும் ஆஹ் அப்படின்னு அந்த ஆவகத்தூங்கிறதுக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்கு அது எந்த காண்டெக்ஸ்ட்ல எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஆவகத்துங்கிறச்சு அஹ் ஏற்படுத்தட்டும் நன் நல்ல ஒரு பிரீத்தியை ஏற்படுத்தட்டும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் இல்ல அம்பாளுக்கு பிரீத்தி உண்டாகட்டும் அதுவும் இருக்கலாம் ஏன்னா அம்பாள் பிரீத்தி அடைஞ்சானா நம்ம உலகத்துக்கே ஏன்னா ஜெகத பித்தரவோ வந்தே இல்லையா பார்வதி பரமேஸ்வரனுட்டு உலகத்துக்கே அம்மாவாவும் அப்பாவாவும் இருக்கக்கூடியவா அவ பிரீத்தி அடைஞ்சானா நமக்கு நன்மைதானே உண்டாகும் அப்படிங்கிற ஒரு இதுல அதனால சுப்ரீதியும் ஆவகது அப்படின்னு சொல்லிக்கிறார் இந்த சும்ப நிசும்ப ஹந்திரிங்கிற ஒரு உருவம் எதுன்னா நாராயணி நாராயணிங்கிற சக்திதான் தான் சும்பனையும் நிசும்பனையும் கொன்ன அம்பாள் அதுல வந்து அவளுக்கு அப்ஜெக்டிவ் போடுறது வந்து பிராளேய சைல தனையா பிராளேயம்னா பனி பனி மலை ஹிமாலயம் ஹிமாலயத்தினுடைய ஹிமவானுடைய புத்திரி தனையா பிராளேய சைல தனையா அவளுடைய தனு காந்தி சம்பது கோஷ உதிதா நாராயணி அந்த நாராயணிங்கிற ஒரு சக்தி அம்பாளுடைய ஒரு தனு காந்தி அவளுடைய ஒரு தேக காந்தி தேகத்தினுடைய சரீரத்தினுடைய ஒரு காந்தி அதனுடைய சம்பத்து செல்வம் அவளுடைய காந்திங்கிற ஒரு செல்வம் அது ஒரு கோஷம் அந்த கோஷத்துல இருந்து கோஷம்னா ஒரு இது மாதிரி இப்போ பாம்பு வந்து சட்டையை உரிச்சா அந்த சட்டை இருக்கும் இல்லையோ அது வந்து இட் இஸ் லைக் அ சீத் அந்த அத வந்து கோஷம்னு சொல்லுவோம் இப்போ சரீரத்துக்கே நம்ம எப்படி சொல்றோம்னா கோஷம்னு எதுக்கு சொல்றோம்னா கோஷம்புங்கிறது ஒரு கவர் அல்லது ஒரு பை மாதிரின்னு வச்சுக்கோங்க இப்போ மனோமய கோஷம் பிராணமய அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம் அதுக்குள்ள ஆத்மாங்கிறது இருக்கு ஸோ இந்த ஆத்மாக்கு வந்து பல போர்வைகளை போட்டு வச்சிருக்கோம் நம்ம அதுல இந்த அன்னமயமான கோஷத்தை விட்டுட்டு தான் மற்ற கோஷங்களோட இருக்கக்கூடிய அந்த பொட்டலமா இருக்கக்கூடிய ஆத்மா தான் அடுத்த சரீரத்தை எடுத்துக்கிறது இந்த மாதிரி இட் கீப்ஸ் கோயிங் ஃப்ரம் ஒரு ஒரு இருந்து எப்படி நம்ம வந்து சட்டையை கட்டிட்டு இன்னொரு சட்டையை போட்டுக்கிறோமோ அது போல இந்த ஆத்மா இந்த ஒவ்வொரு கோஷத்தையும் விட்டு விட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஆத்மஸ்வரூபத்தை அடையணும் சோ முதல்ல வந்து அன்னமய சரீரம் ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்துக்கு போகிறது அது தாவருது எப்படி ஒரு சட்டைய எடுத்துட்டு இன்னொரு சட்டைய போட்டுக்கிறோமோ அந்த மாதிரிங்கிறோம் சோ கோஷங்கிறது என்னன்னா வெறும் அந்த வெளி சரீரம் இங்க அம்பாளுக்கு வந்து அதுக்கு ஒரு கதை இருக்கு அவர் வியாக்கியானத்தை நம்ம ஃபுல்லா பாக்க போறோம் அதுல வியாக்கியானத்துல அழகா அந்த கதையை சொல்லிருக்காரு அதுல வந்து தனு காந்தி அம்பாளுடைய சரீரத்தினுடைய தேகம் அதனுடைய ஒரு செல்வம் அதுதான் செல்வம் அந்த காந்தியினுடைய ஒரு புஞ்சம் அப்படியே ஒரு குவியல் அந்த பிரகாஷ குவியல்ங்கிறது தான் இங்க கோஷம் அதுலேருந்து வந்தவள் சக்தி ஸ்வரூபம் அந்த சக்தி ஸ்வரூபத்துக்கு எப்படி அந்த தேக உருவம் எப்படி இருந்ததுன்னா குவலைய சவி சாரு தேகா அம்பாளுடைய அங்க சரீரம் அந்த ஒரு தனு இது இந்த தனுகாந்தி சம்பத் கோஷோதிதாங்கிறது வியாக்கியானத்தை பார்த்துதான் புரிய போறது அதுக்கு திருப்பி வருவோம் அந்த இதுல இருந்து வந்த சக்தியினுடைய கலர் எப்படி இருந்ததுன்னா சாரு அழகான ஒரு சரீரத்தை கொண்டது அதனுடைய சவி சவிங்கிறது ஒரு அஹ் ஷோபா அந்த அழகு அதனுடைய ஒரு கலர் எப்படி இருந்ததுன்னா குவலயம் அல்லிப்பூ மாதிரி குளைய புஷ்பம் மாதிரி ஒரு சவி ஒரு கலர் கொண்ட சாரு அழகான சரீரத்தை கொண்டவள் நாராயணி நாராயணின்னுட்டு விஷ்ணுமாயா அதேதான் ஏன்னா தேவியும் விஷ்ணுமாயாம் பிரதுஷ்டுவுகு அப்படின்னுட்டு இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாலாவது அத்தியாயத்துல தேவி மகாத்மயத்துல என்னன்னா அபராஜிதா ஸ்தோத்திரம்னு இருக்கு அதுல வந்து யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேத்தி சம்ஸ்திதான்னு சொல்லி விஷ்ணு மாயாம் பிரதுஷ்டுபு தேவர்கள் வந்து மாயா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த தேவியை ஸ்தோத்திரம் செய்தார்கள் அதுக்கப்புறம் தேவி தோன்றி சும்பனி சும்பாலோட கதையை ஆரம்பிக்கிறது அஞ்சாவது அத்தியாயத்துல இருந்து சோ இங்க முதல்ல நாராயணிங்கிறச்சு அந்த விஷ்ணு மாயாவை ஸ்தோத்திரம் செய்கிறார் அந்த விஷ்ணு மாயாவினுடைய உற்பத்தி எப்படின்னா அம்பாளுடைய ஒரு சரீர காந்தியில இருந்துதான் வெள்ள வந்தது நமது அபீப்சித கல்பவல்லி நமஸ்க நமது நமஸ்காரம் செய்பவர்கள் நமதாம் அபீப்சிதம் இஷ்டம் நமஸ்காரம் செய்பவர்களுடைய இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கல்பவல்லி கல்பக விருஷம் மாதிரி இருக்கக்கூடியது அல்லது கல்பக கொடி மாதிரி இருக்கக்கூடியவள் கல்பக விருக்ஷம் கொடி உருவமாக இங்க வந்துருக்கு குவலையானந்தம் எழுதியிருக்காரு அதனால அப்பிய தீட்சத்திற்கு வந்து அங்கங்க ஒரு ஒரு சாகித்ய சுவாரஸ்யம் கொடுத்தாகணும் அவருக்கு இல்லைன்னா அவருக்கு வந்து திருப்தி ஆகாதுன்னு நினைக்கிறேன் குவலைய சவி சாருதேகா அதுக்கப்புறம் இங்க வந்து நமது அபீப்சித கல்பவல்லி அபிப்சிதம் இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கல்பதரு அவ திருவர்காயினி மூன்று தர்ம அர்த்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள் அதனால அவளுக்கு வந்து இன்னொன்னு இதே இந்த அபிப்சித கல்பவல்லிங்கறதையே வந்து பக்தி மத் கல்பலத்திகான்னு லலிதாசஸ் நாமத்துல சொல்ற பக்தி மது பக்தி மதாம் பக்தி இருக்கிறவர்களுக்கு கல்பலதிகா அந்த க கல்பக விருட்சம் ஒரு கொடி எடுத்து வந்த கொடிங்கிற ஒரு உருவரத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்காளாம் அம்பா அங்க இதுல சௌபாகிய பாஸ்கரத்துல அவர் சொல்லுவார் அக்கிரமேண அர்த்தபக்தியாவா பவான்யாஹா கிருதம் அர்ச்சனம் ஜன்மாந்தரே கிரமப்பிராப்தியை பூர்ணபக்தி பக்திச்ச எப்படி வேணாலும் நம்ம பாதி பக்தியோட பண்ணிருக்கலாம் ஏன்னா பக்தி மத்து கல்பங்கிற கல்பம்ங்கிறது வியாக்கரணத்துல பார்த்தோம்னா கல்பப்புங்கிற ஒரு பிரத்யேகம் எப்படின்னா அது போல இருக்குன்னு அர்த்தம் பக்தியை போல பக்தி இருக்கிற மாதிரி இருக்கிறவாளுக்கு கூட வர்ஷிக்க கூடிய வல்லவள் அந்த இடத்துல கிரமம் அக்கிரமேன அர்த்தபக்தியாவா பாதி பக்தியோட பவானியாக கிருத்தம் அர்ச்சனம் பவானிக்கு ஒரு அர்ச்சனத்தை நம்ம பண்றோம் அறகுறையா அவளுக்கு பண்ணா கூட அது என்ன ஆறுன்னு வீண் போகாது ஜன்மாந்தரே வேறு ஒரு ஜன்மத்தில் கிரமமுக்தி ஏற்படலாம் அல்லது பூர்ண பக்தி ஏற்படலாம் அடுத்த ஜென்மா ஏற்படுறச்சே நமக்கு சம்பூர்ணமான ஒரு பக்தியோட பக்தி சருத்தையோட அம்பால வந்து துதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டுரும் அல்லது கிரம கிரமபிராப்திங்கறச்சு கிரமமா நமக்கு பக்தி முக்தி கர்மா பக்தி முக்தி அப்படின்னு ஞானம் ஞானத்துல இருந்து முக்தி அப்படி அதைக்குள்ள கொடுக்கலாம் அதனால இது எதுவும் வீண் போகாது அர்த்த பக்தியா அப்படி பவான் யா கிருதம் அர்ச்சனம் வேற அதனால அவ கல்ப எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு க்ஷணம் யோசிச்சிருப்போமா இருக்கும்

நீ தாசே விதர திருஷ்டிம் சகருணாம் கொஞ்சம் அப்படி கருணையோட உன்னுடைய கட்டாட்சத்தை என் பேர்ல செலுத்தறியான்னு கேக்குறதுக்காக ஒருத்தன் ஆரம்பிப்பான் பக்தன் ஆனா அங்க என்ன சொல்றன்னா பவானி துவம் இத்தியாக அவ்வளவுதான் பவானி துவம்னு நிறுத்தின உடனேயே அம்பாள் என்ன பண்றான்னா நிஜ சாயுஜ பதவியும் கொடுத்துடுறாளாம் ஆனா அங்க வந்து வியாக்கரண விசேஷம் எப்படின்னா பவானி நான் நீயாக ஆக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறா மாதிரி அத அம்பாள் எடுத்துட்டுறாளாம் இவன் பூர்ணமா கேட்கணுங்கிறது கூட இல்ல அத வந்து அதுதான் அந்த பாதியா சொன்னதுலயே அர்தோக்தியாங்கிறேனா அர்த்த பக்தி இல்ல அர்தோக்தி அவனுக்கு அந்த ஒரு ஒரு பக்குவம் ஏற்பட்டதுன்னு அம்பாள் கொடுத்துட போறான் அதனால பவானித்வம்தாசேன்னுட்டு அந்த சொன்ன மாதிரி இங்க வந்து நமது நமஸ்காரம் செய்பவர்களுடைய அபிப்சிதம் இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கல்பக விருஷம் மாதிரி இருக்கக்கூடியவள் சும்ப நிசும்ப ஹந்திரி இந்த இந்த பீப் கல்பவல்லிங்கரிச்சு தேவர்கள் வந்து விஷ்ணுமாயை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த சும்பன் நிசும்பன் இவர்கள் வந்து எங்களுடைய ஒரு எந்த ஒரு தபோபலமும் இல்லாத மறிக்கி எங்களுடைய யாக யாகயஜங்கள் எல்லாத்தையும் அவ வந்து கொடுத்துடுறான் அதனால நீ வந்து காப்பாத்தணும் எங்களைன்னு சொல்லி வேண்டின்றதுனால இந்த இடத்துல அதையும் சொல்றாரு சோ நமது அபீப் கல்பவல்லி ஸ்வர்க்கத்துல எப்படி தேவர்களுக்கெல்லாம் கல்பக விருஷம் எல்லாத்தையும் கொடுத்துருங்கிறாலோ கல்ப வட்சம் ஆனா இங்க வந்து அம்பாள் தான் கொடுக்கறா எல்லாத்தையும் அது உருவமாக சோ எங் எல்லா இடத்துலயும் சக்தியினுடைய ஸ்வரூபமாக நம்ம பார்க்கணும் அதுக்காக அது சொல்றாரு சோ நமது அபீப்சித கல்பவல்லி சுப்ரீத்தி ஆவக சும்ப சும்ப ஹந்திரி இதுல வந்து வியாக்கியானத்துல வந்து அத்தன அவர் வந்து சொல்றார் அதனால இது வந்து வியாக்கியானம் ஃபுல்லாவே படிச்சிருவோம் ஷஷ்ட அத்தியாயி ஆறு அத்தியாயங்களினால் ஐந்தாவது அத்தியாயத்தில இருந்து ஆரம்பிச்சு தேவி பாகவதத்துல இது மகாத்மத்துல சொல்றார் சப்தசத்தில அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆறு அத்தியாயங்கள்ல பிரதிபாதித்திருக்க கூடிய சரி பாந்தவ சும்ப வத ரூபஸ்ய பிருத்திய பாந்தவம் வேலைக்காரர்கள் என முதல்ல சண்டமுண்டால்தான் வரா சண்டன் முண்டன் இவ ரெண்டு பேரும் வந்து சும்பஸ்ய பிரித்திய சும்ப நிஷும்பையோ பிரத்தியோன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அந்த வேலைக்காரர்கள் அதுக்கப்புறம் பாந்தவாக அங்கரிச்சி அவன் ரக்தபீஜன் இவ எல்லாரையும் கொன்னுட்டு அதுக்கப்புறம் சும்ப நிஷும்ப வத ரூபசிய அதுக்கு மேலே பெரிய யுத்தம் அஞ்சு அத்தியாயத்துக்கு வர்ணிக்கிறார் பிரமாதமா இருக்கு சும்ப நிஷும்பத ரூபசிய தேவ்யாஹா அர்த்த சங்கிரம சரித்தம் முதல்ல வந்து அந்த பிரதம சரித்தம் அதுக்கப்புறம் மத்தியம சரித்தம் அதுக்கப்புறம் உத்தம சரித்தம் அப்படின்னு ஒரு ஒரு நேம் மாதிரி நாமன் கிளேச்சர் ஸோ தேவி மகாத்மியே சும்ப நிசும்ப ஹந்திரி கௌஷிகி சித்தவத் கிருத்திய வர்ணிதா அதாவது கௌஷிகிங்கிறவள் இப்ப கோஷ உதித்தான்னு சொன்னோம் இல்லையா கோஷ உதித்தாங்கிறவதான் கௌஷிகி அம்பாளுக்கு பேரு அந்த சக்திக்கு பேரு கௌஷிகின்னு பேரு அத வந்து சித்தவத் கிருத்திய வர்ணிதாங்கிறச்சு ஏற்கனவே அம்பாளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக சித்தமாக இருக்கக்கூடிய சக்தியாக அது வந்து வர்ணிச்சிருக்கு தேவி தேவி மகாத்மியத்துல ஆனா விசிஷிய தவிர் பாவகான வர்ணிதகா அங்க வந்து எப்படி அந்த கோஷ உதித்தாங்கிறச்சு ஆவிர் பாவத்தை அதுல வர்ணிக்கல அதற்கு வந்து சிவபுராணத்துல வாயு சம்ஹிதையில இருக்குன்னுட்டு சிவபுராணே வாயு சம்பிதாயம் வர்ணிதகான்னுட்டு நமக்கு கதையை எடுத்து சொல்றார் அது என்னன்னா தைத்தியோ சும்ப நிசும்பாக்கியோ இது கொஞ்சம் கிடுகுடுன்னு போறேன் ஸோ ஈஸியராக இருக்கும் சும்ப தௌ தைத்தியும்பாக்கியாத்தரௌதூவ ரெண்டு அண்ணா தம்பிகள் இருந்தா சும்பன் தாபியாம் தப்போபலாத்து தத்தம் பிரம்மணா பரமேஷ்டினா அவத்தியம் ஜகதி அஸ்மின்னு புருஷை அகிலை அகிலைகி புருஷைகி அப்படி அஸ்மின் ஜெகதி எல்லா ஜீ புருஷர்கள் மேல் சோ எந்த ஒரு ஆம்பளைனாலையும் அவத்தியத்துவம் கொல்லப்பட முடியாத ஒரு வரத்தை பரமேஷ்டினா பிரம்மணா தத்தம் தப்போபலாத்து அந்த சும்பன் நிசும்பன் ரெண்டு பேருமே இருந்து ஒரு வரத்தை வாங்கி வச்சுட்டு இருக்கான் தன்னுடைய தப்போ பலத்தினால என்ன எந்த ஒரு புருஷன்னாலையும் கொல்லப்படக்கூடாது அதுக்கப்புறம் அவ கேட்டுது என்னன்னா இங்க இருந்து ஓபன் கோட்ஸ் மாதிரி எடுத்துக்கணும் அயோனிஜா து யா கன்யா ஸ்திரீ அங்க கோஷ சமுத்ப சமுதவா அயோனிஜா யோனி சம்பந்தம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அதுக்கப்புறம் அதாவது ஸ்திரீ அங்கங்கள் ஸ்திரீ அங்க கோஷம் ஸ்திரீ அங்கங்களுடன் கூடின ஒரு கோஷம் ஷரீரம் அந்த சரீரத்திலேருந்து உத்பவம் எப்படி ஒரு பாம்பு சட்டையை உரிச்சு போட்டுட்டு போச்சுன்னா அந்த சட்டை உரிச்சுட்டு போன சட்டை எப்படி பாக்குறதுக்கு அப்படியே ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் பாம்பு வந்து கருப்பு அந்த அந்த வெளியில இருக்கக்கூடியது வந்து வெள்ளையா இருக்கும் அகிநிரில் வயனின்னு பேரு அதுக்கு அந்த பாம்புனுடைய சட்டை இருக்கு அந்த ஸ்லப் அதுக்கு வந்து அகிர்நிறில் அகி நிரில் வயனி அப்படின்னு பேரு அந்த மாதிரி ஒரு பெண்ணனுடைய கோஷம் சரீரம் அப்படி அந்த சட்டை உரிச்சு போட்டு இருக்க மாதிரி இருக்கணும் அதுல இருந்து இருக்கணும் எத்தனை கண்டிஷன் போடுறோம் பாருங்க இதுக்கெல்லாம் வந்து ஒருத்தி அம்பாள் இல்லையோ அங்க ஸோ அயோனிஜாது யா கன்யா ஸ்திரீ அங்க கோஷ சமுதவா அதுக்கப்புறம் அஜாத்த ஸ்பர்ஷா எந்த ஒரு புமான் உடைய ஒரு ஸ்பர்ஷமே ஏற்பட்டிருக்க கூடாது ரத்திகி அத்திலங்கிய பராக்கிரமா அத்திலங்க பராக்கிரமான்னா அவளுடைய பராக்கிரமம் பயங்கரமா இருக்கணும் அதாவது ஷுட் ஷோ ஹர் இன் அப்படி தயா து நௌ காம சங்கே யோகோ காம காம யோகோ நௌ எங் எங்களுக்கு வந்து அவ பேர்ல ஒரு ஆசை ஏற்பட்டு இந்த மாதிரி ஒரு பெண் ஏற்படணும் அந்த பெண்ணை பார்த்து நாங்க அட்ராக்ட் ஆகி எது சும்பன் நிசும்பன் கேட்டுக்கிறது அட்ராக்ட் ஆகி அதுக்கப்புறம் சங்கே யுத்தத்துல அவர்களை கொல்ல வேண்டும் எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கு ஈத்திச்ச அபியர்த்தித்தோ பிரம்மா தாபியாம் பிராக ததா அஸ்து இவாளுக்கு வந்து வேற வேலையே இல்ல முதல்ல வரத்தை குடுத்துருவா போல இருக்கு எல்லாம் கொடுத்துடுறது அதை விட நம்ம சிவன் ஆசுதோஷா சீக்கிரமா அவரை வந்து சந்தோஷப்படுத்திடலாம் பஸ்மாசுரன் கேட்டா கூட விட்டு குடுத்துருவார் ததாஸ்தூன்னு தத பிரபுதி சக்கராதின்னு விஜித்வா சமரே சுரான்னு நிஸ்வாத்தியாய வஷட்காரம் ஜெகத் சக்கரது அக்கிரமாது அதுக்கப்புறம் இவா இந்த நிசும்பன் நிசும்பன் என்ன பண்ணான்னா இந்திராதிகளை வந்து சமரே விஜித்வா யுத்தத்துல வந்து ஜெயிச்சுட்டு நிஸ்வாத்தியாய வஷட்காரம் ஜகத்து ஜ ஜகத்து உலகத்தை அதாவது அத்தியனம் செய்யாதவாறு வஷட்காரம் இந்த ஹோமம் செஞ்சா என்ன ஒரு வஷட்டுன்னு சொல்லி அவ வந்து ஹோமம் பண்ணுவாளோ அந்த வஷட்காரம் இல்லாதபடிக்கு இந்த உலகத்தை செய்தார்கள் அக்கிரமாத்து அந்நியாயமாக அப்போ தயோர்வதாய தேவேஷம் பிரம்மா பிரார்த்தித்தவான் புனா மறுபடியும் பிரம்மா வந்து இப்ப தேவேஷம் பிரார்த்தித்தவானு யாருட கேட்டுக்கிறாரா இங்கதான் கதை வருது எப்படி அம்பாள் அந்த கோஷோதிதா தனு காந்தி சம்பத் கோஷோதிதாங்கிறது இங்க வருது பிரம்மா என்ன பண்ணார் நேர போய் சிவன் வேண்டிக்கிறார் நீங்க என்ன பண்ணுங்க ரகசியமா போயி அம்பாளை ஒரு ஒரு நிந்த பண்ற மாதிரி அதாவது டீஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து ஏதாவது அவளுக்கு வந்து ஒரு கோவத்தை உண்டு பண்ணணும் அந்த இருந்து ஒரு சக்தி ஏற்படணும் அந்த கலர்ல இருந்து வரக்கூடிய சக்தி சும்பன் நிசும்பன கொல்லணும்ங்கிற இது வந்து வினிந்தியாபி ரகசி அம்பாம் தத் வர்ண கோஷஜாம் சக்திம் அகாமாம் கன்யகாத்மிகா வினிந்தியா அப்ப ரகசி அதாவது வினிந்தியாபி ரகசிங்கரிச்சு அம்பா அம்பால வந்து குரோதயித்வா அவள வந்து கோவமூர்த்தி இவர் என்ன பண்றாரு காளின்னு கூப்பிடுறார் அம்பால வந்து நல்ல இந்த வர்ணத்துல இருக்கிறதுனால நல்ல டார்க் கம்ப்ளெக்ஷனா இருக்கிறதுனால அம்பாளை வந்து சும்மாவானும் இவர் சிவன் வந்து இல்லையா அம்பாளை வந்து டீஸ் பண்றாரான் காளின்னு விட்டு சொல்லி தர்றார் தான் சொல்லி தர்றார் அத சோ வினிந்தியாவி ரஹசி அம்பாம் குரோதகித்வா அம்பால நீ வந்து கொஞ்சம் கோவமுர்த்தி அதுக்கப்புறம் தத் வர்ண கோஷஜாம் சக்தி அகாமாம் கன்னியகாத்மிகாம் நிசும்ப சு ஹம் சுரேபிய தாத்துமர் அந்த ஒரு சக்திஸ்வரூபத்தை வந்து தேவர்கள்ட்ட கொடுத்தேன்னா அத வச்சுண்டு சும்ப நிசும்பையோஹோ ஹந்த்ரி ஆயிடுவோவ அப்போ ஈத்தம் அபியர்த்திதாத்ரா பகவான் நீலலோஹித காலி ஈதி ஆஹ ரகசி அம்பாம் நிந்தயன் இவ ச அவரோடனே ரகசி ரகசிங்கரிச்சு இப்ப நிவ அம்பால நிந்தையற்றதுன்னு எடுத்துக்கூடாது ஒரு இது கிண்டல் தான் கிண்டல் பண்ற மாதிரி காளின்னு வந்து சிரிப்போட கூப்பிடுறாராம் பரமசிவன் அத உடனே அம்பாளுக்கு வந்து சுருக்குன்னு கொஞ்சம் பட்டு பட்டு பட்டுனா கோவங்கிறது இல்ல நல்ல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக அம்பாள் இந்த மாதிரி ஒரு 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 அவளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லீலை அது ஒரு விளையாட்டு அவ்வளவுதான் இல்லையா சோ வாச்சா ந அபிரதா பர்துஹூ சர்வாங்க சுந்தரி அதுக்கப்புறம் அம்பாள் சொல்றா மா விருதைவ அபிஜாயேத ஏஷ யோசிதான் பெண்களுக்கு வந்து கணவனுடைய ஒரு ஒரு சந்தோஷத்திற்காக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு இந்த உருவம் என்னோடது பிடிக்கலையான்னு அம்பாளுக்கு ஒரு நிமிஷம் சுருக்குன்னு நான் எடுத்தான் அதனால ததா சதி அநாபூநாரி குத்தரா குற்ற உபஜ உபயுஜியதே நான் உடனே வந்து வேறையா மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ வந்து தபஸ் பண்றதுக்கு போயிடுறான் அம்பாள் அந்த இடத்துல வந்து பிரீத்தி பங்கம் ஏற்பட்டுறக்கூடாதுன்னுட்டு இதை ரொம்ப சொல்லலை இவர் சிவ இதுல இருக்கு சிவபுராணத்தில் இருக்கிறச்சே அம்ப அங்க அது ஆக்சுவலி ரொம்ப அழகான ஒரு சாட்டு உக்தி மாதிரி அந்த ஒரு பிளே மாதிரி இருக்கும் சிவன் என்ன சொல்றாருன்னா எங்கேயாவது பிரீத்தி பங்கம் ஏற்பட்டுருதுன்னா அம்பாள் கோச்சுண்டு போய் தபஸ் பண்ணிட்டு வரமாட்டேன்னு சொன்னார் என்ன பண்றதுன்னுட்டு கால அது வெளில சொல்ல மாட்டா உடனே வந்து அவளை சாந்தனப்படுத்துறதுக்காக அப்படி பண்றார் உத்தராமச்சரிதத்துல ராமன் வந்து சீத காலில் விழுந்தாரும்பா அத வந்து பவபூதி சொன்னார் இது புராண கதை புராணத்திலயே இருக்கு அதனால இத்தியாதி தேவி வச்சனம் உபன்ய கிரீடார்த்தம் காலி இதி உக்தம் இத்தி தேவேன உக்தே பூயசி இயம் தவ பிரீத்தி அகௌரம் இது மே வப்புகு அகௌரம் மே வப்புகு என்னுடைய சரீரம் வந்து வெண்மையா இல்லைங்கிறதுனால உனக்கு பிடிக்கலையோ இல்லையோ கிரீடா உக்தி அப்படி காலி இது கட்டத்தே கதம் அந்நதா நீ கிரீடா உக்தியா இருந்தா கூட விளையாட்டு பேச்சா இருந்தா கூட இத வந்து இது பண்ண கூடாது அத வந்து மறுபடியும் நான் வந்து என்னுடைய ஒரு சரீரத்தை அந்த கௌரவமான சரீரத்தை நான் மறுபடியும் எடுத்துக்கணும்

போய் தபஸ் பண்றா கௌதம ஆசிரமம் பிராப்பிய கஞ்சித்காலம் தபஸரித்துவா அதுக்கப்புறம் ரஜோகுண அதிபாத்து பிரம்மணகா தேவி ரூபம் பிராப்பிய அப்படின்னு இருக்கு ரஜோகுணத்துக்கு அதிபனாக இருக்கக்கூடிய பிரம்மாவனிடத்துல இருந்து அந்த வெண்மையான உருவத்தை அடைந்து நீல ரூப கோஷம் உற்சிருஷ்டவதி எப்படி அந்த அந்த அது அது ஆக்சுவலி ஒரு இடத்துல அஹ் புஜங்கவத்துன்னு சொல்லுவார் இதுல இல்லன்னு நினைக்கிறேன் ஆஹ் சிவபுராணத்துல இதுல படிச்சுட்டே இருக்கிறச்சு அவர் சொல்றாரு பாம்பு எப்படி தன்னுடைய சட்டைய உரிச்சு போடுறதோ அது போல அப்படின்பாரு ஆஹ் அது காணும் அதை எடுத்து வச்சுக்கல நான் எழுதி வச்சுக்கல மறந்து போயிட்டேன் பரவாயில்ல இங்கே தத் கோஷம் சகசா உத்ரிஜிய அந்த கோஷம் அதுக்கு தான் சொன்னேன் வெளியில இருக்கக்கூடிய ஒரு சரீரம் அந்த சரீரத்தை அவ விட்டுட்டா உத்ரிஜிய கௌரிசா சமஜாயத அப்போ அது வெறும் சரீரம் தானே ஆனா அந்த அம்பாளுடைய ஒரு தனு காந்தி சம்பத் அம்பாளுடைய ஒரு அஹ் காந்தியினுடைய குவியல் அது அந்த குவியல்ல இருந்து வெளியில வந்தது அதனால கோஷோதிதா தத் கோஷாத்து ஆத்மனா உத்சிருஷ்டாத்து தன்னால விடப்பட்ட அந்த கோஷத்திலிருந்து வந்ததுனால கௌஷிகி நாம நாமதா கௌஷிகின்னும் பேரு காலின்னு இன்னொரு பேரு ஏன்னா காலாம்புத பிரக்யா நல்ல ஒரு கரும் மேகத்தை போல் வர்ணத்தை கொண்டவள்ங்கிறதுனால அம்பாளுக்கு காளின்னும் பேரு கௌஷிகின்னு பேர் என்னன்னா கோஷ உதிதா அதுக்கப்புறம் சங்க சக்கர திரிசூலாதி சாயுத அஷ்ட மகாபுஜ அஷ்டமகாபுஜ காளின்னு நல்லூர்ல அதாவது புன்னூர் ஆண்டார் நல்லூர்னு ஒரு ஒரு ஊர் இருக்கு ஆண்டாள் நல்லூர்ல வந்து மதுர காளின்னு பேரு அஷ்டபுஜ மகா காளின்னு அங்க அம்பாள் விசேஷம் இந்த சங்க சக்கர திரிசூலாதி ஆயுதங்களை வைத்து கொண்டு அஷ்ட மகாபுஜம் எட் கைகளோட இருக்கக்கூடியவள் ஆனா சௌம்யா பாருங்க மதுரகாளின்னு பேரு அவளுக்கு சந்திரசேகரா அவள் ரொம்ப அழகு அங்க நல்லூர்ல எங்க ஊர் அதனால சொல்ற அஜாத்த பும்ஸ்பர்ஷ ரிகி அதிர்ஷ்யாச்ச அதி சுந்தரா மூணு கண்களை உடையவள் சந்திரசேகரா ஸ்பர்ஷ கிடையாது இன்னொரு ஒரு மனுஷனுடைய ஸ்பர்ஷம் இல்லாமல் இருக்கக்கூடியவள் அதனால அதி சுந்தரி மிகவும் அழகானவள் இதிப்பிரதையா தேவியா தேவம் பிரதி கௌஷிகி மகிமா கதித உத்தம் அங்கே அந்த கௌஷிகியனுடைய ஒரு மகிமை கூறப்பட்டிருக்கு அஹ் எந்த அந்த கோஷோதிதாங்கிறது தான் கௌஷிகி நமக்கு அந்த கௌஷிகிங்கிற சக்தியினுடைய ஒரு மகிமை என்னன்னா கிம் தேவேன நசாதிருஷ்டா சாதிஷ்டா யா கௌஷிகி மயா தாதி கன்யகா லோகே நூத்தா நவிஷியதி என்னால சிருஷ்டி பண்ணப்பட்ட அந்த கௌசிகிங்கிற அந்த சக்தி இருக்கு அந்த ஒரு பெண் இந்த உலகத்துல ந நூத்தா நவிஷியதி அவதான் வந்து விந்தியா வேதோ வேதோஹரீஸ்வரஸ்தும் விந்திய பூதரேன் இருக்கும் இல்லையோ அந்த விந்திய பூதரே இருக்கக்கூடியவள் இந்த கௌஷிகிதான் தியாக வீர்யம் பலம் விந்தியே நிலையம் விஜயம் ததா ச மாரணம் ரணே ததா நிஷும்பே பலதானம் ச லோகாய பஜதே சதா பிரத்யமா பலத்தை கொடுக்க கூடியவளாக தேவானாம் ரக்ஷணம் தேவர்களையும் ரட்சிப்பவளாக பிரம்மா விஜ்ஞாபயிஷதி இது பின்னாடி நடக்க போறது இப்போ நான் வந்து கௌசிகியா நான் அங்க வந்து அவளை உருவாக்கிருக்கேன் சிருஷ்டி பண்ணிருக்கேன் பின்னாடி பிரம்மா வந்து இப்ப நம்ம முதல்ல பார்த்தோமே அந்த எப்படி ஒரு பெண்ணானவள் கோஷ உதிதா ஸ்திரீ அங்க கோஷ சமுத்பவா அயோனிஜா இப்படிப்பட்ட பெண்ணுதான் என்ன வந்து இது பண்ணணும் கொல்லணும் அப்படின்னு சும்பன் நிசும்பன் கேட்டத பிரம்மா இன்னைக்கு நான் பண்ணத பின்னாடி அவர் சொல்ல போறாருன்னுட்டு அம்பாள் அதை சொல்றா அப்படி முடிக்கிறாத இந்த வியாக்கியானத்துல அதுக்கு மேல எப்படி அந்த சும்பன் நிசும்பனை வந்து கொல்றங்கிறது அவர் அஞ்சு அத்தியாயத்துல சப்த சப்தசக்தியில குடுத்திருக்கிறத சிலத மாத்திரம் நான் எடுத்து இங்க சொல்றேன் ஒரு அங்கங்க ஒரு ரெண்டு மூணு முக்கியமான கதையினுடைய ஒரு அவுட்லைன் சில விசேஷங்கள் அதை மாத்திரம் எடுத்து கோட் பண்ணிருக்கேன் சோ இட்ஸ் ஈஸியர் தாபியாம் சும்பாய சாதா அதிவ சுமனோகராபி ஆஸ்தே சண்டமுண்டால என்ன பண்றான்னா இவனுடைய இந்த சும்பன் நிசும்பன் இவனுடையவா ரெண்டு பேருமே வந்து சும்பன்ட சொல்றா சும்பாய ஆக்கியாதா இந்த மாதிரி ஒரு சுமனோகரா அழகான ஒரு பெண் ஒருத்தி அந்த ஹிமாச்சல நிவாசினி அப்படின்னு சொல்லியே சொல்றா அதனாலதான் பிராளேயாச்சல இருக்கோ இல்லையோ பிராளேய சைல தனையான்னுட்டு சொல்றது மெயினா மென்ஷன் பண்ணி இருக்கிறது அந்த மகாத்மியத்துல இந்த இந்த அஞ்சாவது அத்தியாயத்துல இருந்து பத்தாவது அத்தியாயத்துக்குள்ள பல தடவை அம்பால வந்து அந்த ஹிமாச்சல நிவாசினிங்கிறார் அந்த ஹிமாத்ரி தனையாங்கிறார் அந்த ஒரு பனிமலையில வசிக்க கூடியவள்னு நம்மால சொல்றதுனால அது அத அப்படியே எடுத்து நம்ம இவர் போட்டிருக்காரு அப்ப தீக்ஷிதர் பிராழைய செயல தனியான ஆரம்பிக்கிறார் அவளை அங்க சுமனோகர அழகான ஒரு பெண் அங்க இருக்கா காப்பி ஆஸ்தே ஸ்திரீ மகாராஜ பாசயந்தி ஹிமாச்சலம் பாருங்க அப்படியே அந்த ஹிமாச்சலத்தையே வந்து ஜொலிக்க வைக்கிறா ஒரு பொண்ணு உங்கிட்டயோ எல்லா ரத்னங்களும் இருக்கு அப்போ இந்த ஸ்திரீ ரத்னம் ரத்னம்னா சிரேஷ்டம் அந்தந்த ஜாதி சிரேஷ்டத்தை வந்து ரத்னம்னு சொல்லுவோம் அதாவது வித்வத் ரத்னம்னு சொன்னோம்னா வித்வான்கள்ல யாரு சிரேஷ்டனா இருக்காளோ அவளை வித்வத் ரத்னம்னு சொல்லுவோம் வெறும் ஜுவெல்லுன்னு கையில நம்ம காதுல போட்டுக்கிற அந்த ரத்னம் கிடையாது சோ ஏவம் தைத்தியேந்திர ரத்னானி சமஸ்தானி ஆகிருத்தானி தே ஸ்ரீரத்னம் ஏஷா கல்யாணி துவயா கஸ்மான கிரகியதே ஏத்தி விடுறான் இவ எல்லா ரத்னங்களும் உங்ககிட்ட இருக்கு உச்சேஸ்ரவஸ் உங்கிட்ட இருக்கு இது உங்ககிட்ட இருக்குன்னா ஹம்சம் அந்த பிரம்மாவனுடைய உங்ககிட்ட இருக்கு எல்லா என்னென்னலாம் உண்டோ ஐராவதம் கஜரத்னம் சக்கலமும் உங்ககிட்ட இருக்கு அப்போ ஸ்திரீ ரத்னம் இவ நீ ஏன் இவளை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்போ வந்து அஹ் தூதனா ஒரு தூதனா அனுப்புறா அந்த தூதன் வந்து சொல்றது என்னன்னா சும்பன் நிசும்பன் வந்து ஒரு சரி எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு நீ நாங்க வந்து ஐஷிண்டு வரணுங்கிறது இல்ல நீயா நடந்து வந்தா சரி இல்லைன்னா கேசேஷ ஆக்கிரஷியா முடிய பிடிச்ச இழுத்துன்னு நாங்க வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட அம்பாள்ட்ட அவ பேசுறா அப்போ பரமஸ்வர்யம் அதுலம் பிராப்சியசே உனக்கு பெரிய ஐஸ்வர்யம் கிடைச்சிரும் மத் பரிகிரகாத்தே என்ன கல்யாணம் பண்ணிட்டே என்னன்னு தூது அனுப்புறான் சும்பன்பன் ஏதத் புத்தியா சமாலோச்சிய மத் பரிகிரகதாம் விரஜ எல்லா ரத்னங்களும் எங்கிட்ட இருக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிண்டா உனக்கு பெரிய ஐஸ்வர்யம் கிடைக்குமா அப்படின்னுட்டு தூது அனுப்புறான் அப்போ தேவி சொல்றா எல்லாம் ரைட்டு தான் சும்பன் நிசும்பன் வந்து இந்த உலகத்துக்கே ஆள்ற இது பிரபுவா இருக்கக்கூடியவர்கள் தான் ரெண்டு பேருமே நான் இல்லைன்னு சொல்லல என்ன பண்ணுவேன் யோமாம் ஜெயதி சங்கராமே யோமே தர்பம் வபோஹதி யோமே பிரதிபலகா அலோகே சமய பர்த்தா பவிஷ்யத்தின்னு ஒரு பிரதிஜை பண்ணிருக்கேன்கிறான் எப்படி சண்டைக்கு இழுக்கிறா அம்பாலும் யாரு என்ன ஒரு யுத்தத்துல ஜெயிக்கிறானோ யோ மே தர்ப்பம் என்னுடைய ஒரு ஒரு அகங்காரத்தை வந்து எவன் எனக்கு எதிர்ப்ப சண்டையில லோகே எனக்கு ஈக்குவல் எவன் சமய பர்தா பவிஷத்தின்னு நான் பிரதிஜை பண்ணிருக்கேனே என்ன பண்றதுன்னு சொல்றான் அதுக்கப்புறம் இ சண்டை முண்டால வந்து அனுப்பரிச்ச சண்டைக்கு அம்பாள் ஒரு க்ஷணத்துல இது பண்ணிடுறா தூமிரலோச்சனன் வரா தூமிரலோச்சனன் வரச்சே இத்தியுக்தா சோ அபியதாவது தாம் அசுரஹா தூமிரலோச்சனா வெறும் ஹூங்காரம் சோ முதல்ல தூமிரலோச்சனன் தான் வரா தூமிரலோச்சன வந்து ஹூங்காரேன இவ பஸ்மசா சகார அம்பிகா ததா அது மாத்திரம் இல்ல அந்த வாகனம் கூட சும்மா இல்லையா ததோ துத சடஹா துத சடஹான அந்த இந்த பிடரி மயிர் அப்படியே பறக்க அந்த சிங்கம் வந்து சேன மேல விழுந்தது கோபாத்து கிருத்வாநாதம் சுபைரவம் இருக்கும் சேனாயாம் சிம்ஹோ தேவியாக தேவியினுடைய வாகனமானது அப்படியே பபாத்தன விழுந்தது பாஞ்சுங்கிறார் அது பண்ண அட்டகாசம் அதாவது சிங்கத்தினுடைய அட்டஹாசத்தையே வந்து ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்துல டிஸ்கிரைப் பண்றது அப்போ அம்பாளுடைய ஒரு இது பராக்கிரமத்தை காமிக்க வேண்டாமா எப்படி வர்ணிச்சிருப்பாரு பாருங்க தேவி மகாத்மியம் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பிரமாதமா இருந்தது அதுக்கப்புறம் சண்டிகா வந்து சண்ட சண்டமுண்டால வந்து இது பண்றா ததோ தேவி சரீராத்து வினிஷ்கிராந்தா அதிபீஷனா சண்டிகா சக்தி அத்தியுக்ரா சிவா சத நினாதினி சிவா இந்த இடத்துல வந்து நூறு இது ஓனாய் ஊழிடுற மாதிரி ஒரு சத்தம் உக்ரமான ஒரு சத்தத்தை கொண்டு சண்டிகாங்கிறவ வெள்ள வந்தா எதோ நியுக்தோ தைத்தியன தயா தேவ்யா சிவகா ஸ்வயம் இப்ப என்னாச்சு அதுக்கப்புறம் அம்பாள் என்ன பண்றா சும்பன் நிசும்பன் போய் தூத்தனாக சிவனை அனுப்புற பரமேஸ்வரனே போகிறார் அதனால அம்பாளுக்கு வந்து இந்த இடத்துல சிவ பேரு அம்பாளுக்கு எதுக்காக சிவ சொல்றோம் எதோ நியுக்தஹா தைத்தியன தயா தேவ்யா சிவகா ஸ்வயம் அம்பாள் சாஷாத் பரமேஸ்வரன நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அம்ப அனுப்புற லோகே அஸ்மின்னு ததா சா யாத்தி ஆகதா ஜஸ்ட் எப்படி அம்பாளுடைய ஒவ்வொரு ஒரு சக்திக்கு என்னென்ன பேருங்கிறதுக்காக நான் வந்து எடுத்துண்டே சூலஹஸ்தம் சமாயாந்தம் நிசும்பம் அமரார்தனம் ஹிருதி விவ்யாத சூலேன வேக ஆவித்தேன சண்டிகா

அந்த சும்பனோட வந்து சும்பனை போட்டு தள்ளுறச்சு பூமியே அதிர்றதா ஆடுறதா ஆட்டம் கண்டுதான் அவனுடைய ஒரு போர்ஸ்ல இந்த ஒரு இது முடியறச்சு எதுக்கு அந்த இத்தனை சொல்றேன்னா சுப்ரீத மாவகத்துன்னு இருக்கே ஏன்னா இந்த யுத்தத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தது எல்லாமேனுட்டு ஒரு ஒரு மூணு ஸ்லோகங்கள்ல அழகா சொல்றார் ததோ தேவகணாக சர்வே ஹர்ஷ அப்படியே சந்தோஷம் எல்லா தேவர்களுக்கும் அந்த சும்பன் கொன்ன கொல்லப்பட்ட உடனே அவர்களுக்கு அப்படியே சந்தோஷம் ஏற்பட்டது மனசுல கந்தர்வாக லலிதம் ஜகுஹு கந்தர்வர்கள் எல்லாம் பாடினா அவாதயன் ததைவ அந்யே மற்றவர்கள்லாமும் அஹ் இது வாத்தியங்கள் வாசா ஏன்னா கீதம் வாத்தியம் நிருத்தியம் மூணுமே இருக்கணுமோ இல்லையோ சங்கீதம்னாலே கீதம் வாத்தியம்ச்சு ச மூணுமே உண்டு அதுல முதல்ல கீதம்ங்கிறச்சே எல்லாம் பாடினா அவாதயன்னுங்கிறச்சே மற்றவர்கள் வந்து வாத்தியம் வாசிச்சா நிறுத்துஹூச்ச அப்சரோகணாகா நாட்டியமாடினா அப்சரஸ்திரீகள் அப்புறம் வவுஹு புண்ணியாக ததா வாத்தாக சுப்பிரபோ அபூத்து திவாகராக வாத்தாக காற்றுகள் வீசின எப்படி புண்ணியமான காத்து வீசித்து அவன் போன உடனே என் உலகமே உலகத்துக்கே பிரீத்தி ஏற்படணும்னு அம்பாள் எதுக்கு உனக்கு பிரீத்தி ஏற்படணும் எனக்கு நீ பிரீத்திய கொடு இப்படின்னு கேட்டுக்கிறது என்னன்னா அந்த ஒரு ஈவில் எல்லா விதமான பாபங்களும் ஒழிஞ்சு நன்மை எப்படி இந்த உலகத்துல இருக்கணுமோ அதுக்கு அம்பால வேண்டிக்கணுங்கிறதுக்காக ஜஜ்வலுகூச்ச அக்னயா அக்னி எரிஞ்சது எப்படிப்பட்ட அக்னி சாந்தா இந்த அக்னி இல்லை குரோதாக்னி இல்ல அங்க அக்னி எரிஞ்சுதான் சாந்தாகா திக் ஜனிதாகா ஸ்வனாக ஜனித திக் ஜனித ஸ்வனாகா எல்லா திக்குகளிலையும் சாந்தமாயிடுத்து என்னது ஸ்வனம் அந்த சத்தமானது அப்படியே அடங்கி ஒரு இது எல்லாமே வந்து நம்ம மனசுல நமக்கு வெளியில அலபாயக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படியே ஆஞ்சு ஓஞ்சு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி அந்த மாதிரி மனசு அடங்கணும் அப்படி அடங்கினாதான் அம்பாள் தானா பிரகாசிப்பா அதுக்குதான் இந்த ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன கொடுக்கிறார் ஆறு அத்தியாயங்கள்ல அத வந்து பிராளேய சைல தனையா தனு காந்தி சம்பத் கோஷோதிதா குவலைய சவி சாரு தேஹா நாராயணி நமது இந்த ஒரு ஆறு அத்தியாயத்துல இருக்கிறது தெரியலன்னா அது ஏன் அந்த சுப்ரீத்திங்கிற ஒரு அந்த அந்த காம்னஸ் வந்து மனசுல உட்கார்றதுக்கு அது தெரிஞ்சாதான் நமக்கு புரியும் எப்படி அம்மாள் வந்து சும்பனையும் நிசும்பனையும் கொண்டு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறா இந்த உலகத்துக்கே அப்படின்னு இருக்கட்டும்